நம்ம இப்போ எப்படி கடையில் விற்கிற மாதிரி சால்னா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையிலலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் சால்னா கொடுப்பாங்க, அதை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இது மிளகுத்தூள், இது மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அது மேலே வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சோடனே அதில் என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் லைட்டாக காஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் நான் இப்போ மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பெப்பர், மிளகுத்தூள் அதில் போடுறேன். இது கருகிராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக சூடணும்னு அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது கூடவே அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் வணங்கி வரும்போது உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து வணக்கி விடலாம். சால்னா வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. சால்னா ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளுக்கு காரம் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தெரியும் அவ்வளோ வேணுங்கிற அளவு வச்சு நம்ம வீட்டிலே இதை ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு புரியுது தான். கரம் மசாலா நீங்கள் வீட்லேயே ஸ்பைசி ஐட்டமாக வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வணங்கிருச்சு. இது கூடவே நான் தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சதை அதில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு தண்ணி நான் இதில் இப்போ கலந்துக்க போகிறேன். ரொம்பவும் தண்ணி கலக்காதீங்க, மீடியமாக கலந்துங்க, அப்போ தான் சால்னா மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கழுவி வச்சுக்கிறேன் ஜாரை. தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். திக்காக தான் இருக்குது. இது இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ், வேறு எதுவும் தேவைப்படாது. ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். அது தண்ணியெலாம் கலந்து வச்சிட்டேன். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கு அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விடுங்க, சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நாலு விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி நல்லா மிதந்து மேலே வருதுங்க. இந்த ஸ்டேஜில் சுகர் ஒரு சிட்டிக்கு நான் அதில் ஆட் பண்ண போனேன். இது டிப்ஸ் தான், என்ன பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். வந்துடுச்சு.
இது பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ இருக்குது இதை நான் அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் இப்போ சுவையான சால்னா ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு பரோட்டாவுக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்